அன்பான ஆத்மாக்கி இதே காலை வணக்கம். இன்னைக்கு லாக்டவுன்லயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளாஸ் கண்டிப்பா சொல்லப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு சைக்கிள் 2 சைக்கிள் ரெண்டாவது லெவல் பார்க்கறோம், Reiki-4 ரெண்டு ஒன்றா சேர்த்து பார்க்கறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் லிஸ்ட் கொடுத்துருப்போம், அது ஒன்னா பார்க்கலாம். இன்னைக்கு அஸ்டர்கர்னா நம்ம உடம்பு வெளியே போஷங்களை பத்தி நான் தெளிவா சொல்லியிருப்போம். உடம்பு இருக்கு, உயிராற்றல் உயிர் இருக்கு, இந்த உயிர் பேரு அஸ்டர்கர். அந்த உயிரை வந்து வெளி உடம்பு வந்து வெளியே எடுத்துட்டு போய் பார்க்கணும், அந்த மாதிரியான பயிற்சி இன்னைக்கு பார்ப்போம். அப்புறம் நம்ம பார்க்கும்போது முத்திரை பார்க்கணும், முத்திரை அதாவது ஒரு பையன் ஒரு புக் இருக்கு. இந்த புக்கில் வந்து ஒன்றாவது பக்கம் இருக்கு, ரெண்டாவது பக்கம் மூணாவது படிச்சுட்டு நாற்பது இந்த புக்கு 100 பக்கம் இருக்கு. நூறாவது பக்கமும் ஒண்ணு இருக்கு, 10வது பக்கமும் ஒண்ணு இருக்கு. நான் 40வது பக்கம் படிச்சுட்டு இருக்கேன். இந்த 40வது பக்கம் என்னோட பிரச்சனை, என்னோட இந்த வாழ்க்கை. சோ என்னோட தொடர்ச்சி ஒண்ணு இருக்கு, 10வது பக்கத்தையோ ரெண்டாவது பக்கத்தையோ மூணாவது பக்கத்தையோ திருப்பி போய் பாக்குறது முற்புறி பாரு. இல்ல 50வது பக்கத்து 60வது பக்கம் எனக்கு என்னன்னு தெரியாது, போகும்போது வேற வேற உடல் அந்த மாதிரி அந்த முற்படி பார்த்து என்ன சார் கேட்டீங்கன்னா, லைஃப் நிலையானதல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் நடக்கல. கர்மா ஒரு விஷயம் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு செயலும் ஒரு எதிர்மறையை உண்டாக்கும், எந்த ஒரு சக்தியும் அழியக்கூடியதல்ல. ஒன்று ஒன்னாலும் ஆறும் அழியவே அழியாது. அது அப்ப இப்ப ஒரு சக்தி இருக்கு, இப்ப ஒரு செயல் நடந்துட்டுனா ஏற்கனவே நடந்த ஒரு செயலோட மறுபடி தான் இந்த செயல், ஏற்கனவே இந்த சக்தியோட மறுபடியும் தான் இருக்கு. இந்த செயலானது இப்ப நான் செய்யக்கூடிய செயலுக்கு மறுபடியும் ஒன்று கண்டிப்பாக உண்டு. இந்த சக்தியை மாறி மொழி இந்த சக்தி அழிந்து போறதுல இது மீண்டும் வேறு ஒரு சக்தியாக உருவாகும். ஸோ ஒரு செயலா ஒரு சக்தியை அழியவே அழியாது, திரும்ப திரும்ப அது ஒன்னா ஒன்னா மாறிட்டு இதுதான் சென்ஸ். இதை நம்ம வெளிப்பட கனெக்ட் பண்ணி இந்த சக்தி முன்ன வேற என்ன சக்தியா இருந்தது, இப்ப வெளிவரக்கூடிய இந்த மனுஷன் எதனுடைய வடிவம், முன்ன எதுவா இருந்தது இப்ப எதுவா மாறி இருக்கு, எதனுடைய விளைவு இது, மாமரம் முளைச்சிச்சு மாறி மாமரம் முளைச்சிருச்சு, இந்த மாமரம் எப்படி முளைச்சுது, அப்ப மாமரத்தையும் ஒன்று போட்டிருக்கோம், அது எவ்வளவு விளைச்சிருப்போம் திரும்பி போட்டிருப்போம், அப்ப இந்த மாமரத்துக்கு நான் எப்படி இருந்துச்சு தெரியாது, இந்த மாமரம் வேணும் எங்க அப்பா போய் கேட்கணும், மாமரம் எப்படி பண்ணுச்சு எங்க அப்பா எப்படி சாப்பிட்டு போட்டு முடிச்சு மாமரம் இருக்கு, அந்த சாப்பிட்டு போட்டதான் முடிச்சதுன்னு சொல்றாங்க, அவனுடைய மதிச்சு மாமரம் இருக்கு. இப்ப நம்ம மாமரத்திலிருந்து பின்னோக்கி போய் அந்த மாமரம் வந்து விளைச்சு உடம்போடு வளர்த்தாங்களா அப்படின்னு தெரிஞ்சு எந்த சார் என்ன சார் பண்ண, ஒவ்வொரு வேலைக்கும் எதிர்மறை இருக்கு, எதிர்மறை இருக்கு, அந்த எதிர்மறை கர்மங்களுக்கு நடத்திட்டு இருக்கு அப்படின்னு ஒரு புரியல இருக்கு. கர்மம் தான் எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்கு, கர்மத்துக்கு காரணமாக தான் இந்த சுற்றி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். நம்ம யாரும் ஏன் கர்மத்தோட நம்ம அட்டாச் ஆகும், இந்த ரவுண்ட் எப்படி முடிச்சது, எப்படி கல்வினு நம்ம இந்த கர்மத்தை மாறியாக பிரதி ஒரு செயல் நடக்கும்போது அந்த செயல் அட்டாச் ஆகும், கல்வியை வேடிக்கை போகணும், எப்படி முன்னே வந்து கல்வி போகுது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகக்கூடிய இந்த முப்பறை பார்க்கு. அதனால இந்த முப்பறை பார்க்கறது ஒவ்வொரு ஆன்மீகத்திற்கும் ஒவ்வொரு ஞானத்தை சேர்க்கிறதுக்கும் முக்கியத்தையும் அப்படிங்கிற விருப்பங்களுக்கும் இந்த பிரபஞ்ச பேராட்டினோட ஒவ்வொன்றையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆத்மும் பார்க்கணும் கண்டிப்பா. எல்லாத்தையும் கிடைக்காது, எல்லாத்தையும் அம்சம் தேவைப்படுறது. நாலு பேரும் வந்திருக்கோம், லாக்டவுன் நிறைய பிரச்சனை இருக்குன்னா சென்னை வந்து திருச்சி உடனே வர முடியல, நாமக்கல் இருக்காங்க ஒரு 2 கிலோமீட்டர் தென்னோட வர முடியல, ஏதோ கொஞ்சம் ஒரு தடுக்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அமையாது, அப்படியே எல்லாத்துக்கும் அமைஞ்சாலும் முற்படிப்பாக்கு
உப்பிடி பார்த்து அடுத்த உப்பு சிரிக்கணும் அவங்க கனெக்ஷன் தான். அந்த மாதிரியான ஒரு ரிலேட்டிவ் ரிலேஷன் ஒன்று வச்சிருக்கு. ஸோ அது வந்து குறுக்குற மூலம் கிடைக்கும். இன்னைக்கு அந்த உட்புறை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அடுத்து பிரேரிக்கிறது பண்ணிப்போம் டேடிஸ் அடிச்சுக்கிட்டு ஒரு சில ஹெல்ப் பண்ணி பண்ணி இல்லாம நம்ம டேடிஸோட ஹெல்ப் பண்ணி யூஸ் பண்ணிருப்போம். இந்த மாதிரி பண்ணியிருப்போம். அது நம்ம இருப்போம் நம்ம இருந்து டேடிஸோட ஹெல்ப் பண்ணுவோம். இப்ப நம்ம முழுசா டேடி நமக்குள்ள இறங்கி நம்ம காணப்படும் முழுசா நமக்குள்ள இறங்க வச்சுன்னா ஒரு சில சூட்சம பயணங்களை மேற்கொள்ளும் போது நம்மளோட உயிர் காத்தவங்களை போக தூக்கிட்டு போகும்போது முழுசா அது நம்மளோட மனசு போகும். ஒரு படி பார்க்க போறோம், நாலஞ்சு பேருக்கு தள்ளி போறோம், வேற டாக்டர் ரோல்டு போறோம், நம்ம சக்தி வீட்டுக்கு மேம்பட்ட ஒரு சில போனங்களுக்கு நம்ம டேடிஸ் கண்டிப்பாக வேணும். அவங்க போனா தான் நம்ம அவங்க சப்போர்ட் உள்ள போக முடியும். அப்போ நம்ம சொல்ல அவங்க சேரமா இருக்கும்போது அவங்க நமக்கு முழுசாக இறக்கும் முழுசாக நமக்கு இறங்கினா தான் சேரும். அதுக்கு இந்த ஆட்டோ ரேட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அவங்களோட நமக்குள்ள முழுசாக இறங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு நமக்குள்ள இறங்கி அவங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் பேய் பிடிச்சவங்க பார்த்துருக்கீங்க ஒரு பண்டிகாக்க ஒரு நாள் பேய் பிடிச்சிருக்கோம். அது பார்த்தா சைனீஸ் பேசும், அது இங்கிலீஷ் பேசும், அவங்க பேசு அவங்களும் இறங்கி இருக்க சோல் பேசு. அந்த மாதிரி நீங்க உள்ள போன உங்க கை தான் எழுது. உங்களுக்கு வந்து இப்போ ஹிந்தி தெரியாது, ஆனால் ஹிந்தி உங்க கை எழுது. ஹிந்தியில் நீங்கள் இல்லை உங்களுக்கு இறங்கி இருக்காங்க. அந்த மாதிரி முழுசா இறங்க. ஸோ நீங்க தோல்பட்டையில் வச்சுக்கிட்டு ஒரு பேபியை உங்களுக்குள்ள முழுசா இறக்குனீங்கன்னா அடுத்த லெவல் அட்வான்ஸ் லெவலில் தோல்களுக்கு சகனங்களுக்கு ட்ராவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதுலேயே நம்ம என்ன பண்ணணும் அதை சொல்லி தரப்போம். எது ஆட்டோமேட்டிங் எது அதனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜெனிபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனோசக்தியை ஃபுல்லாக பயன்படுத்துறது. மனோசக்தியை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஜெனிபால். மனோபோகாஸ் வந்து முழுசாக பயன்படுத்தணும். என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றலாம். ஜெனிபால் நல்லா தெரிஞ்சதுன்னா மனோசக்தியை பயன்படுத்தி நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்ற முடியும். அந்த ஜெனிபால் பயிற்சி என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம வந்து மைண்ட் டிராவல் மனோமய கோஷம் மட்டும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நம்ம இருக்கிற அஞ்சு கோஷங்களும் தனித்தனியாக கல்விக்கணும் தெரியணும், வேணும்னா சேர்த்துக்க தெரியணும், எல்லாத்தையும் விட்டு தனியாக வெளியில் போக தெரியணும். ஒவ்வொரு கோஷம் நம்ம வீடு மாதிரி நான் போட்டிருக்க சட்டை மாதிரி உள்ள பனியன் போட்டிருக்கேன், ஜெட்டி போட்டிருக்கேன், பேண்ட்டு போட்டிருக்கேன், சட்டை போட்டிருக்கேன். எதை வேணாலும் நான் கழிக்க முடியும், எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி எனக்குள்ளே போட்டிருக்க எல்லா கோஷங்களையும் வேணும்னா போட்டுக்குவேன், வேண்டாட்டி கழிக்க வச்சிருவேன். கிளாஸ் முடிஞ்சுனா இதெல்லாம் கழிக்க போட்டு என்ன பண்ணுவேன், ஒரு லிங்கியை மட்டும் கட்டிட்டு நான் பாட்டு இருப்பேன். அந்த மாதிரி தேவையினா நான் போட்டுக்கிறேன், தேவையெல்லாம் கழிக்க விடுறேன். அந்த மாதிரி என்னோட கோஷங்களையும் ஒன்னோட கழிக்க விட்டணும், தேவையெல்லாம் யூஸ் பண்ணணும், தேவையெல்லாம் கழிக்க விட்டணும், அதோட போய் அட்டாச் ஆகக்கூடாது. சக்கரங்கள் ஒன்று அதே மாதிரி நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மைண்ட் டிராவல். அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் டிராவல் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த மனோசரீரத்துக்கு தான் நான் பேஸ் இந்த நாள் ரெண்டு இன்டால் ரெண்டு அஞ்சு போதங்களில் பார்த்தீங்கன்னா நிலன் நெருப்பு காட்டுற ஆகாயம். இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு. நெருப்புக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இவன் ரெண்டு பேருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஆனால் நெருப்பு என்ன பண்ணுன்னா எப்பவும் மேலே பார்த்து தான் எரியும். தன்னோட குணத்தை விட்டே கொடுத்துக்காது. யார் தன்னோட சேனலும் சரி தானாக மாறிடும். அல்லது தன்னோட குணம் அழிக்கிற மாதிரி யாரும் முயற்சி பண்ணாலும் அழிஞ்சு போயிரு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நிலம் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு. இப்ப இந்த காத்து வந்து நெருப்புல அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நெருப்புக்குள்ள உள்ள போது இந்த காத்துல இந்த நெருப்போட தன்மை வந்துடும். காத்து சூடாயிரு நெருப்புக்குள்ள பூந்து வர காத்து பாருங்க சூடா இருக்கும். தன்னோட தன்மையை காத்துல விட்டுரும், வாங்கிக்காது, காத்தா மாறிக்காது. தண்ணி இருக்கு, தண்ணி தூக்கி நெருப்புல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்போட டாமினேஷன் அதிகமா இருக்கும்போது தண்ணி கொதிச்சு நெருப்பாய் நெருப்பா மாறிடும் தண்ணி. சப்போஸ் அதால முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நெருப்பு காணாம அழிஞ்சு போயிடும். தன்னோட குவாலிட்டி மட்டும் அது வித்தே கொடுத்துக்காது. ஒன்று தான் தன்னோட சேரங்களை தன்னா மாத்திக்கும், முடியாத போதும்போது தான் இல்லாம போயிடும். அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற வரலாம் இருக்கு. தண்ணி அப்படி இல்லை, போய் செம்மண்ணில் விழுந்துச்சுன்னா சிவப்பு கலர்ல மாறிக்கும், கருமண்ணில் விழுந்தா கருப்பு கலர்ல மாறிக்கும், இப்போ நெருப்புல போய் விழுந்துச்சுன்னா ஹீட் ஆகி ஆவியா போயிடும். ஸோ போற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கக்கூடிய தண்ணி மண்ணும் அப்படித்தான். தனக்குள்ள எதுவும் ஏதாவது இழுத்து பிடிச்சி எல்லாத்தையும் எனக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கும். தனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்காது.
எறும்பாட்டு சாணியெல்லாம் போட்டு இது பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி வந்துடும். உரத்தை வாங்கி போட்டு பண்ணால் அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி வந்துடும். ஸோ காற்று அப்படிதான், எங்கே போகுதோ அந்த வாசம் எடுத்துகிட்டு போவோம். சாம்பிராணி போட்டிருக்கீங்க ஒரு கோயிலுக்கு உள்ள போச்சுன்னா நல்ல சந்தனம் இருந்தால் சந்தன வாசம் எடுத்துகிட்டு போவோம். சாணி போட்டு குப்பையாக இருந்தால் சாணி வாசத்தை எடுத்துகிட்டு போவோம். எங்கே போதோ அதன் வாசத்தை தன்னை பிடிச்சி பிடிச்சிக்கும். அது தனக்குன்னு ஒரு குவாலிட்டி இல்லாது. ஆகாயம் அப்படிதான், ஆகாயத்தில் எதை கரைச்சி விட்றீங்களோ அது இருக்கும், அப்படியே எதை போடுறீங்களோ அது இருக்கும், தனக்குன்னு ஒரு குவாலிட்டி இல்லை. ஆனால் நெருப்புக்கு அப்படி கிடையாது, மேல் நோக்கி தான் எப்பயும் எறையும், எப்பவும் தனக்குன்னு ஒரு குவாலிட்டி வச்சிருக்கோம். அந்த குவாலிட்டி எப்போ இல்லாமல் போதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானாக மாறலாம் கிடையாது, அழிஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ளது இந்த நெருப்பு. அதே மாதிரி நம்ம கோஷங்களில் பார்த்தீங்கன்னா மனோமய கோஷம் மையமாக இருக்கும். அஞ்சு கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த அஞ்சு கோஷம் இருக்குது. அதில் மையமாக இருக்கிற மனோமய கோஷம் அத்தனைக்கும் காரணம். இந்த மனோமய கோஷம் இல்லாமல் தான் நீ இருப்பான், நல்லா தெரிஞ்சுக்க. நீ இந்த நாலு கூட்ட இருக்கும் நீ பிறக்கும் போதே, ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், நாலுமே நீ பிறக்கும் போது இருக்கும். மனோமய கோஷம் நோட இருக்காது, மனோமய கோஷம் பின்னால் தான் வரும். ஆனால் அது இல்லைன்னா அது நாளையுமே இல்லைங்கிற மாதிரி, அதுதான் இது நாளையும் ஆட்டி வச்சுட்டு இருக்குது, அஞ்சு நாளையும் ஆட்டி வச்சுட்டு இருக்குது இந்த மனோமய கோஷம். ஸோ இந்த மனோமய கோஷம் நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டாண்டீங்கன்னா இது நாளையும் கண்ட்ரோலில் கொண்டுடலாம். அன்னமய கோஷம் மட்டும் கண்ட்ரோலில் கொண்டாந்தால் நாளை மற்றவங்க கண்ட்ரோலில் வராது. பிராணமய கோஷம் கண்ட்ரோலில் வச்சிரு. ஒருத்தர் பார் மூச்சு எடுத்துட்டு எங்கள் என் குருநாதர் இருந்தார், கடப்பை சத்தியானந்த பரமன் சோகேஸ்வரர் இன்னைக்கு வெடிகாலம் மூன்றரை நாள் மூச்சு எடுத்துக்குவார், நாளைக்கு வெடிகாலம் தான் மூச்சு வெளியில் விடுவார், தண்ணியில் அப்படியே நடந்து போவார், ஆறுகிற வச்சு குறுக்கு தண்ணியில் அப்படியே நடந்து போவார், கடலில் அப்படியே நடந்து போவார். பிராணமய கோஷத்தை கண்ட்ரோல் வச்சிருந்தார். பட் என்ன யூஸ், இந்த மனோமய கோஷம் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நாளும் உங்களுக்கு தானாக வந்துடும். ஏன்னா நாளும் வந்து எங்கிருந்தா வந்தது, அதுக்கு ஒரு சுயம் கிடையாது, செயலாட்டக்கூடிய சக்தி கிடையாது. மனோமய கோஷம் அப்படி இல்லை, இடையில தான் உருவாச்சு, ஆனால் நாளையும் அதை அரசாட்சி பண்ணிட்டு இருக்குது. அது எப்போ அழிஞ்சுதோ நாளும் தெரிஞ்சுன்னா கழுட்டு போயிடும். அப்போ மனோமய கோஷம் கண்ட்ரோலில் கொண்டாண்டிங்கன்னா அது நாளையும் கண்ட்ரோலில் கொண்டாந்துடலாம். அப்போ தான் அதுக்காக தான் பேரே சைக்கிக், சைக்கிக் லெவல் ஒன்று, லெவல் டூ, லெவல் டூ, அதுதான் பேரே சைக்கிக்னு வச்சுருக்கு. மனோமய கோஷத்தை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டாடுறது எப்படி, அப்புறம் அதையும் தாண்டி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதனால இந்த மைண்ட் ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனோமய கோஷத்தை மட்டும் பயன்படுத்தி உடலை விட்டு வெளியே போயிட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு வந்த மாதிரியான பயிற்சி இதில் இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பயிற்சி. அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு புலன்கள் அஞ்சு பூதங்களோட நிலைப்பாடு. இது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம், தேர்ட் லெவலில் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருப்போம், அதை கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த லெவலில் பார்க்க போகிறோம். அப்புறம் தியானம் பண்ணும்போது இந்த உடல் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும், கை வலிக்கும் கால் வலிக்கும், ரொம்ப நேரம் தியானம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இடத்துல உடம்பை கழட்டி விட்டுட்டு தனியாக கழட்டிட்டு போய் வாசல் போய் அன்றாட தனியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பாட்டுக்கு தியானம் பண்ணலாம். ஒரு கடலுக்குள்ள போகிறீங்க, கடற்கரையில் உட்காந்துட்டு பாடியை கடலில் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஹாஸ்டலில் போய் கடலுக்கு உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வருது. கடல் மாபலி மன்னெல்லாம் பண்ணியிருப்பான் பார்த்துருப்பீங்க, மாபலியோட சக்கரவர்த்தியர் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. கடல் நடுக்கடல் உள்ளே போய்க்கிறது, உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணுறது, எந்த இறைச்சலும் பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே வந்து கடலோட சத்தம் பண்ணுறது. எப்படி இந்த உடலோட உள்ளே உட்கார முடியுமா, மூச்சு எப்படி தண்ணி உள்ளே போச்சுன்னா செத்து போயிட மாட்டோமா, அப்போ என்ன எப்படி போவாங்கன்னா ஒரு கோவைக்கில் எங்காவது உடலை வச்சு பாதுகாப்பாக குடலை வச்சுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்பு விட்டுட்டு போய் ஒரு பக்கம் போய் பண்ணுறது. ஒரு பெரிய மலை இருக்குது, இப்போ சதுரகிரி மலை போகிறீங்க அல்லது திருவண்ணாமலை போகிறீங்க, திருவண்ணாமலைக்குள்ளே போய் தியானம் பண்ணணும். எப்படி பண்ண முடியும், அது எவ்வளோ ஒரு அதிர்வான பூமி, பயங்கர அதிர்வான பூமி. அப்போ ஒரு சேஃப்டியான இடத்துல உங்கள் உடம்பு வச்சுட்டு நீங்கள் மலைக்குள்ள பாறைகள் உள்ளே போயிடுறது, உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணுறது. உங்களை சுற்றி திருவண்ணாமலை இருக்கும், உள்ளே நடுவில் உட்காந்து தியானம் பண்ணுறது. அப்போ பல நாட்கள் பழையவங்களாம் நீங்கள் தியானம் பண்ணலாம். இந்த விட்னஸ்க்காக தொடர்ந்து பயிற்சி பண்ணும் அந்த மலையோட அதிர்வும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரியான இதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஒரு முற்பிறவியில் சேர்ந்த கர்ம வினையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, அதுக்கான ட்ரிக், ஒரு சில ட்ரிக்கெல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு சில வியாதிகள் ஒட்டிக்கிற வியாதிகள் இருக்கும், வேறுக்காவது நம்ம ஹீல் பண்ண ரைக்கியில் வந்து எதுக்காவது ஹீல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வியாதி நமக்கு வந்து ஒட்டிக்கும். இப்போ ஒரு இதில் நீங்கள் முற்பிரிவு பார்க்குறதுக்கு, இப்போ உங்களோட முற்பிரிவு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, உங்களோட முற்பிரிவிலே அது போன ஜென்மத்தில் உங்களோட நோய் வந்து உங்களுக்கு இந்த பிரிவில் கண்டினியூட்டி இருந்திருக்கும். வேற ஒருத்தரோட முற்பிரிவு பார்க்க போகிறோம் வச்சுக்கங்களேன், அப்போ நம்ம உள்ளே பூந்துட்டு வரும்போது என்னன்னா அவனோட அவனுக்கு அவன் கர்மா நம்ம கடை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது என்ன, அவனுக்கு ஏதாவது நோய் இருந்துன்னு வச்சுக்கி, போன பிறகு பார்த்துட்டு அவன் குஷ்டம் பிடிச்சி போயிருக்கிறான், அதை போய் பார்த்துட்டு வரீங்க, திரும்பி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் நோய் வந்துடும். ஸோ அது அதுக்கான ப்ரொடெக்ஷனாக நம்ம பண்ணி பார்த்தா தான் அது, அப்போ அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து சைன் பண்ண முடியும். அந்த மாதிரி இது சொல்லித்தர தான். அப்போ அதுக்காக ஒரு நோய் வந்து சரி பண்ணுறோம். ஒட்டிக்கும் அந்த நோய் அப்படின்னாக்க ஒட்டாத மாதிரி எப்படி அந்த நோய் போய் சரி பண்ணுறது, நம்மளோட ஆறாக கூட அந்த நோய் ஒட்டிக்கிட்டு வந்துடக்கூடாது. இந்த பைல்ஸ்லாம் பண்ணுவாங்க, பைல்ஸ் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது நம்ம சுஜாதாலாம் பண்ணுவாங்க, பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கக்கூடிய நோய் அது ஆறால கை வச்சோம்னா.
ஸோ வேற தூரத்தில் இருக்க ஒருத்தனுக்கு அதை போய் அதை சரி பண்ணும்போது அதை ஒட்டிக்காமல் பண்ணுறது எப்படி, ஹாஸ்டல் ட்ராவலில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். அடுத்து நாளைக்கு Reiki-4, Reiki-4 நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து இறந்தவர்களோட நல்ல நிலைக்கு, நம்ம செத்து போனவங்க யாராவது முன்னோர்கள் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு நல்ல பொசிஷனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்துறது, ரைக்கில் ரகசிய சிம்பிள்ஸாக இருக்குது, அட்வான்ஸில் இருக்கக்கூடிய ரகசிய சிம்பிள்ஸ், ரைக்கில் பண்ண சிம்பிள்ஸு, அப்புறம் பேய் பிசா இந்த மாதிரி நெகட்டிவ்னா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வருது, அது என்ன காரணம், பில்லி சுனியம் ஏவல் இதெல்லாம் வந்து வந்து எப்படி விரட்டுறது யாராவது வச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா மக்கள் பொறாம பிடிச்சவங்க, நீ யாருக்கும் எந்த இடைஞ்சல் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் கூட மா மச்சான் சித்தப்பெரிய பக்கத்து வீட்டுக்காரன் கம்பிட்டு இருக்க மாட்டான், ஏதாவது ஒன்று பொறாமையின் காரணமாக ஏதாவது பண்ணுவாங்க, அது நம்மளை அஃபெக்ட் பண்ணால் எப்படி இருக்குது, ரொம்ப தொல்லை பண்ணால் அவனுக்கு எப்படி திருப்பி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து பியூர் சயின்ஸாக நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்புறம் யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனுக்குள்ள நல்ல சொல்ல கெட்ட சொல்ல உள்ள இறங்கினா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி வெளியெடுத்துடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். திதி கொடுக்காம விட்டோம்னா நம்ம மூதாதையர்களுக்கு வந்து சாபத்தை எப்படி நிவர்த்தி செய்யலாம், ஹீலிங்கில் வந்து குரூப் ஹீலிங் எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஹவுஸ் நம்ம வச்சிருக்க வீடு கார் இந்த மாதிரி இதை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அதில் வந்து நெகட்டிவ் வந்து வந்துகிட்டே இருக்கணும். ஒரு வீட்டை 10 பேர் போறான் பார்த்து போனால் கண் பார் வந்து திசையில் விழுந்துட்டே தான் இருக்கும் வீட்டில். ஸோ 10 பேர் பிறந்த இடத்துல 10 பேர் நெகட்டிவாக நினச்சானா அந்த அந்த அது உள்ள வாங்கி வச்சுக்கோ அந்த கடாகாசம், அதுவே தான் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்படிகத்தில் நான் ஒரு ஸ்படிக மாலை ஒருத்தனை தரேனா அதில் வந்து இவனுக்கு கண்ணு தெரியாம போகணும் கண்ணு தெரியாம போகணும் கண்ணு தெரியாம போகணும் உரியாக்கி அவன் கொடுத்துட்டுனா அவன் அந்த ஸ்படி மாலை போட்டு தான் அவனுக்கு கண் தெரியாமல் போயிடும். ஒரு ருத்ராஜத்தை வந்து எப்படி வேணாலும் உரியாத்தலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது, என்ன வேணாலும் பண்ணலாம். இவனுக்கு கைகால் விளங்காமல் போகணும்னு சொல்லி நான் உரியாத்தி 21 நாள் உட்காந்து அந்த இதை உரியாத்தி அந்த உருவாதை ஏற்றி கொடுத்துனா அவன் அதை கழுத்தில் பொருத்தியாக தான் வச்சுங்க அவனுக்கு கைகால் இருக்கு. ஸோ நல்லது செய்ய முடியும் கெட்டது செய்ய முடியும், அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது கிடையாது, என்ன இருக்கோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த அதிர்வுகளை. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கடாகாசங்கிறது. ஸோ எவன் என்னத்துக்கு வேணாலும் விட்டுக்கு போனாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அது அந்த உணர்வு நம்மளை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு நல்ல ஒரு இது இருக்குது அது வீட்டுக்குள்ள. அந்த மாதிரிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன்னா நம்ம அந்த வீட்டில் வாழ்கிறோம், அந்த காரை நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்போ அதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கிறது, நமக்கு தெரியாமல் போகும். நம்ம வீட்டில் அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அது வந்து அதை அஃபெக்ட் ஆகும், அதனால அவங்க ரியாக்ஷன் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருந்துக்குவோம், அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் அஃபெக்ட் ஆகி அவங்க வல்லு வல்லு இருந்தாங்க வச்சுக்க அந்த வீட்டோட அமைதி கெட்டு போகுது இல்லையா. அப்போ வீடு சுத்தமாக இருந்தால் தான் அவங்க சுத்தமாக இருக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இது அவசியம் நம்ம வாழ்க்கைக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் குடிப்பழக்கம், ட்ரக் அடிக்டாக இருந்தால் அந்த குணத்தை எப்படி மாற்றுறது, தீர்க்க முடியாத வியாதிகள் எப்படி சரி செய்யறது, ஆப்ரேஷன் யாருக்காக உங்கள் வீட்டில் நடக்குது இல்லை உங்கள் தெரிஞ்சுகள் நடக்குது ரொம்ப பெயினில் வந்து கஷ்டப்படுறாங்க, பெயின் இல்லாமல் எப்படி அவங்களுக்கு பண்ணலாம், அந்த மாதிரி ஒரே நேரத்தில் நிறைய நோயாளிகளை போய் நீ பண்ணணும். லாக்டவுன் டைமில் எங்கேயும் வெளியில் போக முடியல, ஆனால் உனக்கு நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, நிறைய உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்கு, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதாவது பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் வீட்டில் இருக்காங்க, வேறு வேறு ஊரில் ஃபோன் பண்ணுறாங்க, சார் லாக்டவுன் வர முடியல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாக இருக்குது வலி அப்படிங்கிறாங்க. மல்டி பேஷண்ட்ஸை எப்படி நீங்கள் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், பொதுவாக ஹீலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரேக்கி ஹீலர்ஸுக்கு, அக்குமஞ்ச டாக்டருக்கு, டச் ஹீலிங் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைப்பர் டென்ஷன் எப்படி சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்போ சைல்டு நிறைய பிறந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஹைப்போ சைல்டை வந்து எப்படி சரி பண்ணுறது, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை ஹைப்போ சைல்டாக இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது சுச்சமாக இல்லை கிடைக்கும். இதுதான் நம்ம 2 நாள் கிளாஸ் எடுக்க போகிறோம், இதை நம்ம பார்த்துட்டு நல்லா கற்றுக்குங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், நல்லபடியாக சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் உங்கள் வாழ்க்கையை தொடருங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம், வாங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ